ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்கூல் புக் மட்டும் படித்தால் போதுமா அப்படின்ட்டு நான் அதை வந்து ஒவ்வொரு எக்ஸாம் வாரியாக வந்து சொல்லியிருந்தேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஆகும் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த இரநூறு கொஸ்டின்ஸில் வந்து கரண்ட் அவர்ஸ் இருக்குல்ல கரண்ட் அவர்ஸ் மட்டும்தான் ஸ்கூல் புக்கை தாண்டி வரும் ஓகேவா ஏன்னா வந்து கரண்ட் ஹவர்ஸ்ங்கிறது நடப்பு நிகழ்வுகள் அது வந்து நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு இரநூறு கொஸ்டின் இல்லை கரண்ட் அவர்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்காங்களோ உதாரணத்துக்கு கரண்ட் அவர்ஸ் வந்து பத்து கொஸ்டின்ஸ் கேட்டால் அந்த பத்து கொஸ்டின்ஸ் மட்டுந்தான் வெளியே இருந்து வரப்போகுது இல்லை ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்டால் பதினஞ்சு கொஸ்டின் மட்டும்தான் வெளியே இருந்து வர போது மீது எல்லாமே ஓகேவா இப்போ தமிழ்லாம் வந்து முன்னால் வந்து ஒரு ஃபைவ் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிட்டே வெளியே இருந்து வந்துச்சு தேவிரா இருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்னாச்சு ஸ்கூல் புக்ஸே வந்து நல்லா இருக்கா அதனால் ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே எடுப்போம் அப்படின்ட்டு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தமிழ்ல வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் ஸ்கூல் புக்லேருந்து வர போது அது ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு வர கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எடுத்துருங்க கரண்ட் அஃபர்ஸ் எடுத்துட்டிங்க மீது எல்லாமே சயின்ஸாக இருக்கட்டும் பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபி ஓகேவா இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் தான் வர போது வேறு என்னது மேக்ஸு ஓகே ஆப்டிடியூடு ஆப்டிடியூடு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஸ்கூல் புக்கிலருந்தான் வர போகுது வேறு எங்கேயிருந்து வரப்போது இல்லை ஸோ ஆப்டிடியூடு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஸ்கூல் புக்கில் இருந்து வரும் எடுத்துக்காட்டு இல்லைன்னா பயிற்சி கணக்கிலேருந்து வரப்போது அவ்வளோதான் ஓகேவா வேணா ஒரு ரெண்டு சம்ஸ் வேணாம் ரெண்டு மூணு ரெண்டு கணக்கு வேணா ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே இருந்து எடுத்துருப்பாங்களே தவிர இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் தான் வருது அப்போ குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே ஸ்கூல் புக்ஸை வந்து தாரக மந்திரமாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார் ஓல்டு புக்ஸை படிக்கணுமா நியூ புக்ஸை படிக்கணுமா அப்படின்ட்டு ஓல்டு புக்ஸ் கதையெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு ஓகேவா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து புக்கை மாற்றியே இப்போ ஒரு ஒன் இயர் முடிஞ்சுட்டு ஓகேவா ஸோ அதனால் வந்து இனிமேல் நம்ம பழைய புத்தகத்தை பற்றி நினைக்கவே கூடாது பழைய புத்தகத்தை மறந்துடணும் பழைய புத்தகத்தை ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க பழைய புத்தகத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணி கொடுப்பதற்கு பேர் தான் புதிய புத்தகம் ஸோ பழைய புத்தகத்தில் உள்ள எல்லா கண்டென்ட்டுமே புதிய புத்தகத்தில் இருக்குது பழைய புத்தகத்தை விட பல மடங்கு அதிகமான கண்டென்ட் வந்து புதிய புத்தகத்தில் இருக்குது அப்போ புதிய புத்தகத்தை மட்டும் நன்றாக படித்தால் போதும் அது வந்து தமிழாக இருக்கட்டும் ஜென்ரல் ஸ்டடிஸாக இருக்கட்டும் எதுக்குனாலும் குரூப் இருக்குது புதிய புத்தகத்தை மட்டுமே நல்லா படித்த போதும் நிச்சயம் வந்து அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி வந்து பெறலாம் இதில் வந்து நான் ஏன் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னா நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு ஆட்களை பற்றி ரொம்ப செப்பரேட்டாக பெரிய பெரிய டீட்டெயில்டாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த டீட்டெயில்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்காது ஓகேவா அதையெல்லாம் உட்காந்து நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது அது வந்து உங்களுடைய டைம் தான் வந்து வேஸ்ட் ஆக போகுது நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளதை படித்து ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை மட்டுமே நீங்கள் ஞாபகிக்கிறதுக்கே அவ்வளோ மெனக்கெடணும் ஓகேவா இதில் ஒரு யூடியூப்பு அவங்களோட அகாடமி சார்பாக அவங்க நிறைய உழைச்சிருப்பாங்க அந்த கண்டென்ட்டுக்கு ஆனால் அந்த கண்டென்ட் நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஆஸ்பரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது ஓகே நிறைய பேர் வந்து அதையெல்லாம் உட்காந்து லைன் பை லைனெலாம் உட்காந்து நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் அது குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது ஒவ்வொரு ஆளாக பற்றி தனித்தனியாக நோட்டு போட்டு எழுதுகிற அளவுக்குலாம் தேவை கிடையாது புக்கில் என்ன கொடுத்துருக்கான் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு அந்த கண்டென்ட்டை மட்டும் படித்தால் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு வந்து போதுமானது புதிய புத்தகத்தை வந்து படிங்க போதுமானது செகண்ட் இப்போ குரூப் டூ குரூப் ஏ அப்படின்னு வரும்போது இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க இதிலையும் வந்து கரண்ட் அஃபர்ஸ் வந்து இருந்து வரும் கரண்ட் அவர்ஸை தாண்டி இதெல்லாம் வந்து வெளியே இருந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா யூனிட் எட்டில் ஒரு சில கேள்விகள் இருந்து கேட்ப வாய்ப்பிருக்கு யூனிட் ஒம்பதில் நிறைய கேள்விகள் வந்து வெளியே இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா யூனிட் ஒம்பது வந்து தமிழ்நாட்டில் இது தானே நிர்வாகம் சம்பந்தான தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தானே ஸோ அதிலிருந்து நிறைய கேள்விகள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது யூனிட் ஒரு சில கேள்விகள் வாய்ப்பு இருக்குது அப்போது குரூப் டு குரூப் டேன்னு ப்ர ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது கரண்ட் அஃபர்ஸ்க்கு மெட்டீரியல் அது எப்போ ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் யூனிட் எட்டு அப்படிங்கும்போது யூனிட்டில் பெரும்பான்மையான கண்டென்ட்டு புக்கிலேயே இருக்குது ஓ புக்கில் இல்லாத கண்டென்ட்டு கொஞ்சம் இது படி படிக்கணும்னா நீங்கள் எதெல்லாம் வந்து படிக்கணும்னா யார் பெரியார் அம்பேத்கர் அண்ணா ஓகேவா இவங்க மூணு பேரை பற்றி நிறைய கேள்விகள் வந்து வரும் ஸோ இவங்க மூணு பேரையும் பற்றி படித்து வச்சுக்கலாம் பெரியார் அம்பேத்கர் அண்ணாத்துறை இவங்க மூணு பேரை பற்றி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து கேள்விக்கு வரும்போது ஈஸியாக இருக்குன்னா யூனிட் ஒன்பதுங்கும்போது அதில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து புக்கில் வந்து கிடையாது அதில் உள்ள அந்த ஒரு ஃபைவ் ஹெட்டிங்ஸ் உண்டு அந்த ஃபைவ் ஹெட்டிங்ஸ்மே வந்து கிடையாது அப்போ அந்த அதை வந்து கண்டிப்பாக இதை ஒரு புக்கை வாங்கி படிக்கணும் இல்லைன்னா யூடியூப்பில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு யூனிட் என்ன ஒரு புக்கு உங்கள் கையில் இருக்கணும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு புக்கு வாங்கி ஆகணும் அங்கேருந்து இருந்தால் அந்த கேள்வி வருது மற்றபடினு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து நீங்கள் நல் புக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு இந்த இவங்களை பற்றிலாம் பெருசாக இருக்காது அப்துல் அபுல் கலாம் ஆசாத் பற்றி வேறு ஒரு சில தலைவர்கள் பற்றிலாம் இருக்காது அது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தலைவர்களோட பேரை வேணால் நெட்டில் வந்து பார்த்துக்கலாம் மற்றபடி நிறைய பேரோட பேர் போட்டு அவர் பிறந்த ஊர் அவர் இந்த ஸ்கூலில் படித்தார் அவர் இந்த காலேஜில் படித்தார் அவரோட மனைவி பேர் இது அவரோட பிள்ளைங்கள் இது இதெல்லாம் வந்து புக்குலேயும் இருக்காது இ இதெல்லாம் வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்காக இதெல்லாம் தேவையில்லாத பாயிண்ட்ஸு ஓகேவா நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகி ஒரு மேடி ஆக போகிறீங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் இவ்வளவு படித்து அவர் இந்த கூட்டத்தில் இதை பற்றி பேசுனார் இந்த அரசியல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசலாம் மற்றபடிலாம் வந்து ஒரு டீன் பீஸ் ஆஸ்பிரண்ட்ஸாக பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் வந்து வெளியேருந்து கேட்க வாய்ப்பு இருக்கும் அப்போ நம்ம இதை மட்டும் படிச்சுக்கிடுவோம் இதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸே வந்து என ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும் ஓகேவா அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்த வந்து பார்த்துக்கோங்க ஓகே இவ்வளோ தான் குரூப் டூனா வந்து என்னது யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வெளியே ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் கேட்க போகிறான் ஓகேவா அதை தாண்டி கேள்விகள் கேட்டாலும் ஸ்கூல் புக்கை தாண்டி கேள்விகள் கேட்டாலும் யாருக்கும் அதுக்கு பதில் தெரியப்போகுது கிடையாது நீங்கள் எந்த அகாடமி சோர்ஸை வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போனாலும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்க போகிறோம் அந்த அகாடமியில் படித்தவனுக்கெல்லாம் அதுக்கு தெரியாது ஏன்னா கேள்விகள் வந்து அவங்க எப்படி கேட்பாங்கன்னா எங்கேருந்துமே எழு கண்டுபிடிக்காத மாதிரி தான் அவங்க கேள்விகள் கேட்க போகிறாங்க ஸோ எந்த அகாடமியோட மெட்டீரியல் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி இருந்து கேள்வி கேட்டாலும் நமக்கு யூஸ் கிடையாது ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க ஓகே ஏன்னா கட் ஆஃப் வந்து மினிமமாக தான் வரப்போது இப்போ குரூப் டூ குரூப் எல்லாம் கட் ஆஃப் மினிமம் தான் வரும்போது ஸ்கூல் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே கட் ஆஃப் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் இப்போ குரூப் ஒன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஒரு ஒன் ஃபார்ட்டி இவ்வளோ தான் இதை தாண்டி வந்து வருவதற்கான வாய்ப்பே கிடையாது இந்த கட் ஆஃபுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படித்தா போதும் இல்லையா இதற்கும் அதே மெத்தட் தான் யூனிட் எட்டு யூனிட் ஒம்போது கரண்ட் அவர்ஸ் மட்டும் வெளியே படிக்க வேண்டியது இருக்கும் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஸ்கூல் புக்கை விட்டு வெளியே தான் கேட்பாங்க ஆனால் ஸ்கூல் புக்கை விட்டு வெளியே ஒரு கேள்வி கேட்கும்போது நூறில் தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒம்பது பேருக்கு வந்து தெரியாது ஓகே ஹண்ட்ரட் பர்சென்டில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் தெரியாது அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜுக்கு வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் ஆன்சர் தெரிய போது தவிர மற்றபடி படித்து எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமானது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஸ்கூல் புக்கே வந்து ஏன்னா ஸ்கூல் புக்கை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து ட்ராக் வந்து பண்ணலாம் ஓகேவா இது வந்து நான் ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கு மட்டும் தான் சொல்கிறேன் மெயின்ஸுக்குலாம் நான் சொல்ல ஓகேவா மெயின்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அகாடமியோட சோ சோர்ஸு மெட்டீரியல் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு தேவையாக இருக்கும் ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே என வந்து மெயின்ஸ் அளவுக்கு வந்து இருக்காது ஓகேவா இதை மட்டும் புரிஞ்சுக்கும் ஏன் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸாக போடுறாங்க ஒரு நியூ டைப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அவங்க கொடுக்கறது கண்டென்ட்லாம் வந்து புக்கெல்லாம் தாண்டி பல மடங்கு இருக்குது இப்போது ஒரு ஒரு ஆளை பற்றி எடுத்தால் அவரை பற்றி புத்தகத்தில் நாலு லைன் கொடுத்துருப்பாங்க இவங்க அது அவர் ஒரு ஆளை பற்றியே ஒரு ஆறு பக்கம் எட்டு பக்கம் எழுதி வச்சுருக்காங்க அப்போ நாலு லைன் நம்ம படித்து நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ஒரு எட்டு டு பத்து பக்கம் நம்ம படித்து அதை ஞாபகிக்கிறதுக்கும் நமக்கு எவ்வளோ சிரமம் ஸோ டீன்பேசி ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கணும் ஓகேவா அவங்களோட உழைப்பு அது அதை வந்து நான் குறை சொல்ல ஆனால் அந்த உழைப்பு நமக்கு தேவையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தேவை அதனால் ஸ்கூல் புக் மட்டுமே வந்து எனஃப் ஓகே ஸ்கூல் புக்கில் வந்து இந்த எஸ்சிஆர்டி டைப் ஆஃப் புக் வந்துட்டு எஸ்சிஆர்டி டைப் ஆஃப் புக்கும் வந்து ரொம்ப யூஸ் தான் பா எஸ்சிஆர்டி டைப் ஆஃப் புக்கில் இப்போ இந்த சுரேஷ் எஸ்சிஆர்டி புக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க சிலபஸ் வைஸ் ஹெட்டிங் ஹெட்டிங்க்கு எந்தெந்த லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க வைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆறாம் வகுப்பில் இந்த லெசன் ஏழாவது அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க அதை நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோட மையக்கிறது ஸ்கூல் புக்ஸ் மட்டும் என் ஆஃப் ஸ்கூல் புக்கில் இது நியூ புக்கு மட்டும் படித்தால் வந்து போதுமானது யூனிட் எட்டு யூனிட் ஒம்போது கரண்ட் அவேர்ஸ்க்கு மட்டும் வெளியே வந்து கொஞ்சம் ரெஃபர் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து இந்த இந்த இது கவுர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குல்ல கவர்மெண்டோட மெட்டீரியல் கூட ஓ ஓரளவு ஓகே ஆனால் அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும் இந்த டம் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதை மட்டும் என்னென்ட்டு பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ஒரு புக்கு தானே இப்போ யூனிட் ஒம்பதுனால் ஏதாட்டும் ஒரு புக்கை வாங்கணும் அதை மட்டும் வாங்கி ரெஃபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பை